போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரதட்சணை கேட்கும் பெண்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு வந்து நியமனால் வந்தது. அது பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அலுவலகங்களில், வீடுகளில், எல்லாத்துலேயுமே பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை எதிர்த்து நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, எப்படி இப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய இடங்களில் அது பரபரப்பான ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. இன்ஃபேக்ட் நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பேரலாக இதை ஆதரிச்சு எழுதுனவங்களும் இருக்காங்க. ஏன் அவங்க தரப்பு எங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ ஏன் இது இவ்வளோ பெரிய எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதோடைய பார்ட் டூ இன்னைக்கு ஷூட் பண்ண போகிறோம். இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கோபமாக எழுதியவர்கள், பேசியவர்கள் அவங்களாம் ஒரு தரப்புலையும், இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்ற சில பேரும், பெண்கள் கிரிக்கெட்டில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதின, அதை ஆதரித்து எழுதினவங்களும் இன்னொரு தரப்புலேயே இருக்காங்க. அந்த ஷோ தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுனால என்னுடைய இரண்டாவது பாகத்திற்கு அதற்கான காரணங்களை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ஷோவுடைய ஐடியா. அந்த ஷோ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. வெல்கம். ஜிமி பொசிஷன் ரெடி. அவரும் நானா ரெடி சார். கிளாப். ஆண்களும்
பொண்ணை கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு டோனும் இருந்தது. ஓகே, பல்வேறு கருத்துகள் ஆக்சுவலா இந்த பக்கம் அதிகமான திட்டல் இருந்துச்சு, நிறைய திட்டம் எப்படி இப்படி பண்ணலாம் தப்பு இல்லையா அப்படின்னு. காரணம் பெண்களும் நிறைய பேர் சொல்லியாது, ஓரளவு பெண்களுமே கூட அந்த நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் நோ வை, எது எதனால இது இவ்வளோ பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடா, ஐ மீன் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இது இது பெரிய ரியாக்ஷன் எதிர்பார்க்கல. ஓகே, சம்டைம்ஸ் இருந்தால் எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் நடக்கும். பட் ஒய் இட் ஹேப்பன், ஏன் ஒரு பெண் தனக்கு என் கல்யாணத்துக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இவ்வளவு பெரிய அதிர்வலைகள் இங்கே வந்திருக்கு, இவ்வளவு கோபம் திட்டல் ஆத்திரம் எல்லாமே எதிர்வினை ஆற்றல்கள் நிறைய வந்திருக்கு, பேரல ஆதரவும் இருக்காது, ஏன் இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த ஒரு ஷோ வந்து நீயா நானா வாண்ட் டு ரீஆர்கனைஸ் அண்ட் வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். ரெண்டு தரப்புலேருந்து ஈக்குவலாக ஆற்றலாம் இந்த தரப்பு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம முதல்ல நாமளுக்கு ஆரம்பிக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இதே போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள நம்ம சினிமா ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.